நாம் புதிய தலைவரை நியமிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலக தொடரை கவனத்தில் கொண்டோம் அதனை அடுத்து அணியின் தலைவராக நியமிக்கப்படுபவர் அணியில் நிரந்தரமான இடத்தை தக்க வைப்பாரா என சிந்தித்தோம் அப்படி பார்க்கும் போது குசல் பேரராவுக்கு தான் அணியில் நிரந்தரமான ஒரு இடம் இருந்தது அவரால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரில் இருந்து ஆறாவது துடுப்பாட்ட வீரர் வரை களமிறங்கி துடுப்படுத்தாட முடியும் மேலும் ஏனைய வீரர்களுடன் பார்க்கும் போது குசல் பிரேராவ் மாத்திரம்தான் முன்னணியில் இருந்தார் எனினும் குசல் பிரேராவை இரண்டு தொடர்களில் தலைவராக செயற்படுமாறு கூறியுள்ளோம் குறித்த இரண்டு தொடர்களிலும் அவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் அவரிடம் எதிர்பார்க்கும் விடயங்கள் தொடர்பிலும் கூறியுள்ளோம் அத்துடன் அவரின் தலைமைத்துவத்தை இந்த காலப்பகுதிக்குள் நிரூபிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளோம் அடுத்து வரும் இரண்டு தொடர்களில் குசல் பெரியரா எவ்வாறு செயற்படுகின்றார் என்பதை அவதானிப்போம் அவர் சரியாக செயற்படவில்லை என்றால் புதிய ஒரு தலைவரை நியமிக்க வேண்டிய நடவடிக்கையை எடுப்போம் அதே நேரம் தசுன் சானக அணியில் நிரந்தர இடத்தை பிடித்துக் கொள்வாராக இருந்தால் அவரையும் அணி தலைவராக நியமிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் நாம் அனுபவ வீரர்களுக்கான கதவுகளை மூடவில்லை குறிப்பாக லசித் மாலிங்கவிடமும் கலந்துரையாடினேன் அவர் அணியில் விளையாடுவதாக இருந்தால் கிரிக்கெட் சபையின் சில விதிமுறைகள் உள்ளன என்பதை கூறினேன் குறிப்பாக உடற்தகுதி பரிசோதனையில் சித்தியடைய வேண்டும் அது மாத்திரமின்றி கிரிக்கெட் ஆலோசனை குழு தேசிய வீரர்கள் குறிப்பிட்ட அளவு முதற்ர போட்டிகளில் விளையாட வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்திருக்கிறது இந்த நிபந்தனைகளுக்கு அமைய உள்ளூர் போட்டிகளில் விளையாடி உடற்தகுதியில் தகுதியில் சித்தியடைவாராக இருந்தால் அணித்தலைவர் மற்றும் பயிற்றுவிப்பாளர் ஆகியோரின் கருத்துக்களையும் கேட்டு ஏனைய தேர்வுக்குழு குழு உறுப்பினருடன் கலந்துரையாடி இது தொடர்பிலான தீர்மானத்தை எடுப்போம் உடற்தகுதி மற்றும் ஏனைய விடயங்களை சரியான முறையில் நிறைவேற்றி நிச்சயமாக மாலிங்க தொடர்பில் அவதானம் செலுத்துவோம் விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு செய்யுங்கள்